ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வெல்கம் பேக் டு சனா சுகைனா எக்ஸ்பிரஸ். என்னடா ஸ்டார்டிங்லேயே திரிய வச்சுட்டு பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அது ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். ஸ்கெட்ச் நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு திரி எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டில் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பென் இருக்கும்ல, அதில் பிளாக் பென் எடுத்திருக்கேன். அந்த பிளாக் பென் இருக்கிற பழைய பிளாக் பென்னில் இருந்து ரீஃபில் வெளியே எடுத்துகிட்டு அந்த பிளாக் பென் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பென் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரியான பென்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கலர் பென்ஸில் இருக்கக்குள்ள ஒவ்வொரு கலர்லையும் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணி கலர் ஸ்கெட்ச் அந்த மாதிரிலாம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த திரியை வந்து நம்ம இப்படி வந்து மடக்கிக்கலாம். மடக்கிட்டு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மெலிசு பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃபெசிக்காலும் வாட்டரும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தொட்டு தொட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா வந்து குட்டி குட்டியாக தின்னாக ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பாருங்களேன், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபெசிக்காலும் வாட்டரும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டி ஒட்டி இந்த மாதிரி நல்லா மெலிசாக நீங்கள் ஆக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிசல்ட் தெரியும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மெலிசாகிட்டு இருக்கு, நல்லா மெலிசாக்கிக்கலாம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்குள்ளே போகுதான்னு. பட் எனக்கு போல நல்லா நம்ம ஃபெசிக்கால் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபெசிக்கால் மட்டும் எடுத்திருக்கேன். இது மட்டும் நம்ம டச் பண்ணி நல்லா மெலிசாக ஆக்கிக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா வந்து குடிக்காம மெலிசாக ஆக்கிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வந்து நல்லா தனிக்கே இருந்தால் கொஞ்சம் மெலிசாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து இதுக்குள்ளே வந்து விட்டுக்கலாம். இப்போ பார்க்கலாம் வரலாம். நான் இங்கே கொஞ்சம் ஃபெஸ்ட் கலர்னா நல்லா மெலிசு பண்ணிட்டு காமிக்கிறேன். நான் ரொம்ப நேரம்லாம் மிக்ஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணலாம், நான் கொஞ்சம் நிறைய தண்ணியும் கொஞ்சம் நிறைய ஃபெஸ்ட் கலர் வச்சு அந்த ஸ்பூலில் நல்லா பேரட்டினா அதுக்குள்ளே நல்லா மெலிசு ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா மெலிசு ஆகிருக்கு. உங்கள்கிட்ட வேறு தெரியல அப்படின்னா நம்ம ஸ்பாஞ்ச் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது கூட நான் விடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் வருது முன்னாடி விட ஓகே. இங்கே பண்ணலாம் இந்த மாதிரி வரணும். அண்ட் இதுக்குள்ளேயும் போகணும். இன்னும் லைட்டாக மெலிசு பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து இதுக்குள்ளே போகுது. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து உள்ளே தள்ளி நம்ம ஸ்கெட்ச் தயார் பண்ணுறது தான். இப்போ நம்ம இதை வந்து உள்ளே விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நகர்த்திட்டேன். ஃபுல்லாகவே வந்து நம்ம நகர்த்திட்டோம். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விட்டு எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஸ்கெட்ச் பென்னோட எல்லாமே நம்ம தயார் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் என்ன எடுத்துருக்கேன்னா இங்கு இங்கே இல்லை அப்படின்னா இப்போ பெயிண்ட் வந்து கொஞ்சம் தண்ணியாக பண்ணி என்ன கலர்ஸ் உங்களுக்கு ஸ்கெட்ச் வேணுமோ அதை பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு ப்ளூ அண்ட் பிளாக் பிளாக் இங்க் மட்டும் தான் இது இருந்தேன். லாக்டவுன் அப்படின்னா ஸ்கெட்சை ஸ்டார்ட் செய்கிறதுக்கு பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்கேன். நல்லா ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி இதில் ஃபில் பண்ணலாம். இப்போ நான் எடுத்துட்டேன். இங்கே ஃபில்லர் இல்லை, அதனால் நான் இன்ஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். நம்மள்ட்ட ஃபில்லர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்லரே யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து லைட்டாக நம்ம இதை வந்து ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்க் இங்க் வந்து ஊற்றிட்டுருக்கேன் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த திரியில் வந்து நல்லா போய் இறங்கணும். நான் வந்து ப்ளூ ப்ளூ தான் இங்க் போட்டிருக்கேன். பாருங்க இப்போ பாருங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக லைட்டாக வந்து எடுத்து போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இந்த மாதிரி தான் கீழே போகும். இந்த மாதிரி பரவாயில்ல போடலாம். பாருங்க சூப்பராக அப்படியே வந்து வெளியில் வந்துடுது. இங்கே பாருங்களேன் பெயிண்ட் வந்து அப்படியே வெளியில் வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து கீழேயும் இறங்கும். அந்த இடத்துல நம்ம பின்னாடி முடிய வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா இறுக்கமாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அதனால் வந்து லீக் ஆகும். ஃபர்ஸ்ட் இது வந்து லீக் ஆகும், அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து நான் வந்து டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். லீக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்க் ஃபுல்லாக வந்து வெளியில் வந்துடுது. எனக்கு வந்து வந்துருச்சு பாருங்க, இங்க் ஃபுல்லாக வந்துச்சு. அதனால் நான் வந்து இதை வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி நார்மலாக ஒரு டேப் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். நீங்களே இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஒட்டிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஒட்டியாச்சு. இதே மாதிரி தான் நம்ம வந்து முன்னாடி பக்கமும் ஒட்டணும். அதுக்கு மேலே நம்ம இதை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட இங்க் பென் தயாராகிச்சு. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் டேப் ஒட்டிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துலேயும் லீக் ஆகும், அதுவும் இல்லாமல் திடீர் வேறு தெரியுது. அதனால் நம்ம இதை ஒட்டிடலாம்.
இப்போ அந்த ஸ்கெட் ஃப்ரெண்ட் ஆச்சு. இதுக்கு மேலே வந்து திடீர் நல்லா இறங்குறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பிடிங்காது, எனக்கு ஏற்கனவே நல்லா இறங்கிடுச்சு, என்னால் கொஞ்சம் நல்லா இறங்கட்டும். நம்ம வந்து நீங்கள் நான் பிளாக் பெயின் கலரில் எடுத்துருக்காங்க சார், நீங்கள் பிளாக் டே போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது, நான் க்ரீன் டே போட்டிருக்கேன், அதனால் நமக்கு டே போட்டிருக்கேன் நல்லாவே தெரியும். அப்போ நான் நல்லா எனக்கு இதுவே என் கையிலலாம் படுது. இப்போ நம்ம வந்து எழுதி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் கொஞ்ச நேரம் நல்லா பண்ணிட்டேன், எனக்கு வந்துச்சு, கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணோம், அப்போ தான் உங்களுக்கு வரும். இப்போ வந்து எனக்கு இது வந்து கொஞ்சம் லாங்காக நல்ல வெளிசாக இருந்தது, ஆனால் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம், கட் பண்ண வெளியில் வருது சார், நம்ம லைட்டாக நகர்த்திக்கலாம். நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சார். நான் இதான் எழுதிட்டு இருந்தேன், சப்ஸ்கிரைப் ஆகிற யூடியூப் சேனல் எழுதினேன். நம்ம எழுதி பார்க்கலாம். என்ன எழுதிட்டுக்கேன்னு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னா, எஸ் நம்மளோட சேனல் நேம் தான் சனா சுகைனா எக்ஸ்பிரஸ். இது ஏன் நான் இப்படி எழுதுனா, எனக்கு கட் பண்ண கட் பண்ண சூப்பராக எழுதும், பண்ண சூப்பராக எழுதுது. இப்போ நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து எழுதலாம். சப்ஸ்கிரைப் ஆவர் யூடியூப் சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் மெத்தடில் எப்படி வந்து ஸ்கிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஸ்பாஞ்ச் எடுத்துக்கேன். ஃபஸ்ட் மெத்தடில் வந்து திரி எடுத்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி செகண்ட் மெத்தடில் ஸ்பாஞ்ச் எடுத்துக்கலாம். ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிட்டு கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி, நான் வந்து இந்த மாதிரி சிரஞ்சில் தான் ஊசியில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிலாம் வந்து இருக்கும்ல, தண்ணியெல்லாம் கை ஃபுல்லாக வந்து தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிக்கிட்டு நல்லா வந்து அந்த ஸ்பாஞ்சை வந்து ஒல்லி பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்கள், ஸ்பாஞ்ச் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒல்லியாக ஆயிடும், ஆனால் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை, ரொம்பவே சீக்கிரமாக ஸ்பாஞ்சில் வந்து தயார் பண்ணிடலாம் ஸ்கெட்ச்சு. இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி தேய்க்கலாம், அப்போ தான் நமக்கு ரெடி ஆகும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா மெலிசாகிடுச்சு, இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஃபஸ்ட் மெத்தில் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருந்தோம், செகண்ட் மெத்தில் எந்த பென்சிலில் பண்ண போனேன், இப்போ நான் வந்து இந்த பர்பிள் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் நேரம் தான் பண்ண, அதுக்குள்ள ரொம்பவே ஒல்லி தான் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை வந்து உள்ளே தள்ளிக்கலாம். இந்த மெத்தடில் வந்து நம்ம இதுக்குள்ளே தள்ளி தள்ளணும்னு அவசியம் கிடையாது, இந்த மாதிரி இதுக்குள்ளேயே வந்து எல்லாமே தள்ளிக்கலாம். சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரெண்டு உள்ளே தள்ளிக்கலாம், இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே நல்லா தள்ளிக்கோங்க. இப்போ நான் வந்து நல்லா உள்ளே தள்ளிட்டே இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் நீங்கள் மெலிஸ் பண்ணி மெலிஸ் பண்ணி உள்ளே நல்லா தள்ளிக்கலாம், அப்போ தான் நமக்கு நல்லா உள்ளேயும் போகும். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து அப்ளை பண்ணி உள்ளே தள்ளிட்டு காமிக்கிறேன். நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணாலும் டக்குன்னு உள்ளே போயிடுச்சு, சரி அப்படியே வீடியோ காமிக்கலான்னு காமிச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா உள்ளே போகணும். இப்போ அதே மாதிரி இன்னொரு ஸ்பான்ஸில் வந்து தண்ணி அப்ளை பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஒரு குட்டியாக இந்த மாதிரி பெண்டு ரீஃபில் இருக்கு, அதை வச்சு தள்ள உள்ள போயிடுச்சு. இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை திரும்பி உள்ளே வந்து அதிலேயே போகணும். உங்களுக்கு அது உள்ளே வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை வச்சு தான் நல்லா உள்ளே ரெண்டை மடக்கி தள்ளுறேன், உள்ளே போகுது பாருங்க. இந்த மாதிரி நல்லா உள்ளே தள்ளிக்கோங்க. ஸோ உள்ளே கொஞ்சம் போகாத மாதிரி இருந்தது, அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், அதில் ஈஸியாக வந்து உள்ளே போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி ரெடியானதுக்கு அப்புறமா நம்ம இங்க் எடுத்து இதுக்குள்ளே ஊற்றுறது தான். சரி, இப்போ நாங்கள் வந்து பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டு இங்க் வச்சுக்கோங்க, ரெட் கலர் பிங்க் கலர்லாம் உங்களுக்கு இங்க் கழிச்சிருந்தா அது கூட வாங்கிக்கோ. இப்போ லாக்டவுன் டைம் எங்களுக்கு வெளில போய் வாங்க முடியாது, எனக்கு இங்கே காலி பெண்டாக எடுக்கணும்னு அவசியம், ஸ்கெட்ச் கூட காலியாக எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் திரும்பியும் வந்து நாங்கள் வந்து ப்ளூவில் தான் ட்ரை பண்ண போகிறேன், ஏன்னா எங்களுக்கு ப்ளூ தானே பிடிக்கும் சார், ப்ளூ பென் தான் ட்ரை ஸ்கெட்ச் தான் ட்ரை பண்ண போகிறோம். நீங்கள் எந்த கலர் எடுத்தாலும் இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். கீழே தட்டி இது நம்ம முன்னாடி பண்ணது வந்து பின்னாடி பக்கத்துலேருந்து இங்க் ஊற்றிப்போம், இப்போ வந்து முன்னாடி பக்கத்துலேருந்து இங்க் ஊற்றுறோம். ஸோ அதனால் கீழே தட்டி நல்லா போகணும், நல்லா அப்சர்வ் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். உள்ளே போகட்டும், எங்களுக்கு வந்து கீழே வந்து ரொம்ப லீக் ஆகுது, நாங்கள் வந்து உடனே டே போட்டுரும், நிறைய லீக் ஆகிடுச்சு, நாங்கள் டே போட்டுக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கே பெண்ணில் வந்து டே போட்டுக்கோங்க, அப்போனா உங்களுக்கு லீக் ஆகாது. இப்போ நம்ம வந்து டே போட்டலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து கையில் வச்சுக்கிட்டு இன்னும் லைட்டாக ரொம்ப குட்டியாக வந்து ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப மெலிசாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஒரு தீப்பு குச்சி இருக்குல்ல அதை விட கொஞ்சம் மெலிசாகவே பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம்ல, இதுக்குள்ளே வந்து இந்த ஸ்பாஞ்ச் வந்து போகணும், இதுக்குள்ளே எங்கள் பாருங்க போயிடுச்சா, இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்பாஞ்ச் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே விட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி இங்கே டே போட்டு போகிறேன், உங்களுக்கு நான் வந்து ஒட்டிட்டு காமிக்கிறேன்.
அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ஸ்கெட்ச் தயாராச்சு. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண ஸ்கெட்ச். இது நம்ம வந்து இப்போ பண்ண ஸ்கெட்ச். இது வந்து சூப்பராக இருக்குது. நம்ம நல்லா ஸ்கெட்சை எடுத்து பார்த்தனாலே அதை வந்து ஸ்பான்ஜில் பண்ண மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து இது வந்து பிடிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி அதுக்கு தயாரான இந்த மாதிரி மூடிலாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா காயாது. இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம வந்து இந்த அட்டையில எழுதி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு இறங்கிடுச்சு பாருங்க பெயிண்ட்டு. இப்போ நம்ம வந்து எழுதி பார்க்கலாம். வாவ், ஃபர்ஸ்ட் பண்ணதை விட சூப்பராக இருக்குது. சூப்பராக எழுதுது பாருங்க, நிறைய எழுதுது, இன்னும் நிறைய எழுதும். செம்மையாக இருக்குது பாருங்க, நான் நிறையா எழுதுகிறேன், இருந்தாலும் வந்து நல்லா இடம் இருக்குது, செம்மையாக எழுதுது. சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையாக மார்க்கர் மாதிரி எழுதுது, இந்த மாதிரி எல்லாம் ப்ளூ மார்க்கர் இருக்குது, அதே மாதிரியே இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுனது. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி எழுதுனது. இப்போ செகண்ட் பண்ணது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக எழுதுது பாருங்களேன். இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கான்னு பாருங்கள். நல்லா டார்க்காக எழுதுது, நிறையா எழுதுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சிலருக்கு லைக் பண்ணுங்கள்.